வணக்கம் என் அருமை தமிழ் உறவுகளே. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வரக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவ மாணவர்களுக்காண்டி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகள் பூரா ஒரு 50 வினாக்கள் கொண்ட, தமிழ் வினாக்கள் கொண்ட ஒரு தேர்வு தொகுப்பாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி முதல் ஞாயிற்றுக்கிழமையான அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வீடியோவை நாங்கள் வந்து அப்லோடு செய்கிறோம். இதோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வார வாரங்கள் இது மாதிரி டெஸ்ட்டு ஒரு 50-50 கொஸ்டின்ஸு உள்ள ஒரு டெஸ்ட்டு சீரீஸாக நம்ம வந்து தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறது பார்வையாளராகிய உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வீடியோக்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய உந்து சக்தி தான் எங்களுக்கு வேணும். எனவே நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே போகலாம். வாங்க, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆரம்பித்து 6 மாதம் கடுமையான உழைப்புக்கு பின்னர் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நன்றி நமக்கு 1000 இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த, இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1097 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க தான் எங்களோட உயிர் நாடி அவங்க. ஏன்னா நான் மொத மொதல் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் அப்படி வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்களை இந்த சேனலை நம்பி 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது இந்த சேனலை மேலும் மென்மேலும் மேம்படுத்தி மெருகேற்றி கொண்டு போகிறதுக்கு நம்மளோட சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இனிமேலாம் ஞாயிற்றுக்கிழமை 50-50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் பாருங்கள், முதல் வினா, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், பி பாரதிதாசன், சி பாவலரேர் பெருஞ்சித்திரனார், டி பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் பி பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ காசி ஆனந்தன், பி பாரதிதாசன், சி பாரதியார், டி அறிவுமதி. இதில் ஆன்சர் காசி ஆனந்தன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் காசி ஆனந்தன். அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் நம்ம இந்த முத முத நம்ம நடத்தின முதல் வகுப்பை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். பொறுத்துக பார்த்துக்கோங்க. அடுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் 30. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து பாருங்கள், 6வது வினா, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் எங்கள், பி பி ஆப்ஷன், தமிழ் எங்கள். அடுத்து 7வது வினா பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். கூற்று 2, நிலவால் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. கூற்று 3, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கூற்று 4, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதில் வந்து பாருங்கள், கூற்று 1 மற்றும் 4 மட்டும் சரி, மற்றவை தவறு. கூற்று 1 மற்றும் 4 சரி, மற்றவை தவறு. அடுத்து 8வது வினா பாருங்கள், நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் டேஸ் என்ற நூல் பாராட்டுகிறது. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் என்ற நூல் பாராட்டுகிறது. சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்து 9வது வினா பாருங்கள்,
பாரதியார் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் நாளையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பொருந்தாததை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம், பி குயில் பாட்டு, சி கண்ணன் பாட்டு, டி அழகின் சிரிப்பு. அடுத்து 10வது வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதுக்கு வந்து அப்போ முந்தின கொஸ்டினுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, பாரதிய எழுதிய நூல்களில் பொருந்தாதது தேர்ந்தெடுது, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அழகின் சிரிப்பு. அதில் பொருந்தாதது டி அழகின் சிரிப்பு. சரி, இப்போ 10வது வினாவை சந்திப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். காரணம்: இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இது கூற்றும் சரி காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி. அடுத்து 11வது வினா பாருங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இளங்கோவடிகள், பாரதியார், பாரதிதாசன், டி வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனான்னு கொடுத்துருக்காங்க. ஏ இளங்கோவடிகள், பி பாரதியார், சி பாரதிதாசன், டி பாவலரேறு பெருஞ்சித்திரனா. இதற்கு விடை என்ன? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. ஏ ஆர்டிகாலா, பி கப்பல் பறவை, சி சிட்டுக்குருவி, டி செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், பி சலீம் அலி, சி பாரதியார், டி சத்தியமுத்த புலவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் பி சலீம் அலி என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. தமிழ், தமிழ்நாடு, தமிழன். நம்ம அந்த வகுப்பை கவனித்தவங்களுக்கு இது எளிமையாக இருக்கும். தமிழன் அப்படிங்கிறது தொல்காப்பியம், தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம், அதுக்கடுத்து தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம். அடுத்து பாருங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ நாடக காப்பியம், பி முத்தமிழ் காப்பியம், சி இரட்டை காப்பியம், டி குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? தாவர இலை பெயர்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ நெல், பி பலா, சி ஆல், டி வாழைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தாவர இலைப்பெயர்களில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ நெல். அடுத்து பாருங்க. 17வது வினா பாருங்க. தவறானதை தேர்ந்தெடுத்து எழுது கேட்டிருக்காங்க. ஏ துலிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகியவை தமிழ் கவிதை வடிவங்கள். அதுக்கடுத்து பி தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வளஞ்சுழி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது என்ன? துலிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகியவை தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படிங்கிறது தவறானது. ஆப்ஷன் ஏ தவறானது. அடுத்து 18வது வினா பாருங்க. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல். இது நம்ம வகுப்பை கவனிச்சிருந்த 3 வகுப்புகள் தமிழ் வகுப்பை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எளிமையாக விடை அளிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், பி நன்னூல், சி தொன்னூல் விளக்கம், டி தமிழ் நிலம் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க. பொறுத்துக மீன் வேளாண்மை வெள்ளம் உழவர்னு கொடுத்துருக்காங்க. மீனுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா குறுந்தொகை, வேளாண்மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழித்தொகை, அதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 10/10, உழவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை. அப்போ ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 சரியான விடை. அடுத்து பாருங்க. 20வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியன். கூற்று 2, பாரதியாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கூற்று 3, பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இதில் கூற்று 1, 2 தவறு, கூற்று 3 சரி. சரிங்களா, கூற்று 1, 2 தவறு, கூற்று 3 சரி.
பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு. பூவில் வந்து பூப்பது முதல் காய்ப்பது வரை, இதுவும் நம்ம வகுப்பை கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம், ஏழு நிலைகள் உண்டு. ஆப்ஷன்ஸ் இது ஏ 10, பி 5, சி 7, டி 6 கொடுத்துருக்காங்க. பூப்பது முதல் காய்ப்பது வரை பூக்களின் நிலை வந்து ஏழு நிலை உண்டு. அடுத்து 22வது வினா பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் எதனை பாரதியார் போற்றுகிறார் பாருங்க. என்று அப்போ இது என்று பிறந்தவள் என்று உணர், இதை நம்ம வகுப்புலையும் பார்த்தோம் இல்லைங்களா, வகுப்பை கவனிச்சவங்களுக்கு இந்த வினா எளிமையா இருக்கும். ஆப்ஷன் ஏ பாருங்க, வளமை, பி சீர்மை, சி தொன்மை, டி புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தொன்மை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் எதனை பாரதியால் போற்றுகிறார், தொன்மையை போற்றுகிறார், தொன்மையான மொழி அது, அதை போற்ற விதமாக அவர் சொன்னது இல்லையா. அடுத்து 23வது வினா பாருங்க, கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்று, தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. கூற்று இரண்டு, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கூற்று மூன்று, தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்கு எழுதப்பட்ட நூல்கள், ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. இதில் பாருங்கள், இது அனைத்துமே சரிதான். கூற்று ஒன்று, இரண்டு, மூன்று, மூன்றுமே சரி. அடுத்து 24வது வினா பாருங்கள், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், ஏ 30 கொடுத்துருக்காங்க, பி 10, சி 18, டி 12. இதற்கு சரியான விடை சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும், ஆப்ஷன் பி. அடுத்து 25வது வினா பாருங்க, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர், ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், பி நெல்லை சுமுத்து, சி பாவலர் பெருஞ்சித்திரனார், டி சூரதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி நெல்லை சுமுத்து, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து, ஆப்ஷன் பி. அடுத்து 26வது வினா பாருங்க, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது, ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள், பி பாப்பா பாட்டு, சி அழகின் சிரிப்பு, டி இருண்ட வீடு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள். கத்தும் குயிலோசை சற்றே வந்தில் காதில் படவேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள். அடுத்து 27வது வினா பாருங்க, ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பெயர், ஆப்ஷன் ஏ எந்திர மனிதன், பி அடிமை, சி இணைய மனிதன், டி எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி அடிமை, ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள், ஆப்ஷன் பி அடிமை. அடுத்து பாருங்க 28வது வினா, 28வது வினா பாருங்க, ஆர்டிகாலா டேஸ் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம், ஆப்ஷன் ஏ 4000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 22000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 4000 கிலோமீட்டர், டி 1060 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, ஆர்டிகாலா வந்து 22000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆகும். ஆர்டிகாலா 22000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆகும், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 29வது வினா, சரியானவற்றை தேர்ந்தெடு. ஏ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும், பி இவற்றை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது, ஆப்ஷன் சி உலகிலேயே முதன் முதலாக சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இங்கிலாந்து, ஐக்கிய அரபு நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. இதில் பாருங்கள், 1, 2, 4 சரி, அதாவது ஏ பி டி சரி, 3 தவறு, அதாவது சி தவறு. ஏன்னா உலகிலே முத முதலாக சோபியா குரோபா குடியுரிமை வழங்கியது இங்கிலாந்து கிடையாது, அது தவறு. அடுத்து 30வது வினா பாருங்கள், தானே இயங்கும் இயந்திரம் ஏ கணினி, பி தானியங்கி, சி அலைபேசி, டி தொலைக்காட்சி. இதுக்கு வந்து பி தானியங்கி, பி தானியங்கி என்பது தான் சரியான விடை.
அடுத்து 31வது வினா பாருங்க. பொறுத்துக, இளம் தீ நீர்வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, கடல் நீர் முகந்த கமல்ஜூல் எழிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பாருங்க, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது பாருங்க, கோச்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற வந்து தொல்காப்பிய நூலத்தில் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள். அடுத்து, கடல் நீர் முகந்த கமல்ஜூல் எழிலி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் நாற்பது, கார் நாற்பது இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள். அதுக்கடுத்து நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, இது வந்து பதிற்று பத்து, பதிற்று பத்து. அடுத்து கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது வந்து தொல்காப்பியம், தொல்காப்பியம் மன்னிக்கவும், இது வந்து என்னது நற்றிணை. ஏன்னா கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் வந்து நற்றிணை. திருப்பி உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது முக்கியமான வினா. ஏன்னா நிலம் தீ நீர்வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம். அடுத்து கடல் நீர் முகந்த கமல்ஜூல் எழிலி அப்படிங்கிறது கார் நாற்பது. அடுத்து நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்று பத்து. கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை. அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து 2, 3, 4, 1. அடுத்து பாருங்க 32வது வினா, காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார்? ஏ 5-6, பி 10-12, சி 15-20, டி 5-10. காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார்? பி 10-12, பி ஆப்ஷன் தான் கரெக்ட், 10-12 தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார். அடுத்து 33வது வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, உயிருக்கு முதன்மையானது காற்று. காரணம், இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் தவறு, பி கூற்று சரி காரணம் தவறு, சி கூற்று தவறு காரணம் சரி, டி கூற்று காரணம் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை கூற்று காரணம் இரண்டுமே சரி, கூற்றும் சரி காரணமும் சரி. அடுத்து பாருங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு, குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவும் கொடுத்து இந்த பக்கம் மாத்திரையோட அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இது பாருங்க, ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை, ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்து குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு, குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அடுத்து நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை, இரண்டு மாத்திரை. அடுத்து பாருங்க 35வது க்வெஸ்சன், கழுத்தில் சூடுவது தார், ஆப்ஷன் ஏ தார். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம், ஏ வந்து தார், பி கனையாளி, சி தண்டை, டி மேகலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ தார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 36வது வினா பாருங்க, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை, ஆப்ஷன் பி வெண்மை பிளஸ் குடை. அடுத்து பாருங்க, ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் ஏ மாலை, பி காதணி, சி இன்சொல், டி வன் சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவருக்கு சிறந்த அணி சி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், இன்சொல் அதுதான் ஒருவருக்கு சிறந்த அணி, இன்சொல். அடுத்து பாருங்க 38வது வினா பாருங்க, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் சிலப்பதிகாரம், பி ஆத்திச்சுடி, சி மணிமேகலை, டி நாச்சியார் திருமுலி. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் பி ஆத்திச்சுடி தான் சரியான விடை, ஆத்திச்சுடி. அடுத்து 39வது வினா பாருங்க, 39வதுனா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ஏ துருவப்பகுதி, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. அடுத்து பாருங்க 40வது வினா பாருங்க, வலசையின் போது
பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஏ தலையில் சிறகு வளர்தல், பி மூக்கின் நிறம் மாறுதல், சி உடலில் கற்றையாக முடி வளர்தல், டி ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும். இதுக்கு சரியான விடை என்னது? அதாவது தவறா, அதாவது என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுகளை தவறானது சொல்லணும். அப்போ மூக்கின் நிறம் மாறுதல் தவறானது கூற்று, இதில் இருக்கிறதுலையே மூக்கின் நிறம் மாறுதல் தான் தவறானது கூற்று இல்லைங்களா, அதான் தவறானதை நம்ம தேர்ந்தெடுத்துடணும். அப்போ பி ஆப்ஷன் தான் மூக்கி நிறம் மாறுதல் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆப்ஷன் ஏ 1990, பி 1965, சி 1954, டி 1968 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க, 42வது வினா பாருங்க, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டல மண்டலத்தில் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்தெரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் யார்? இதுக்கு நம்ம ஆப்ஷனே பார்க்க தேவையில்லை. இதுக்கு ஆன்சர் என்ன? பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்தெரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து 43வது வினாவை பாருங்க, கூற்று 1 உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும், கூற்று 2 க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும், கூற்று 3 ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும், கூற்று 4 ஞ வரிசையில் ஞ ஞ ஞ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதுக்கு ஆப்ஷன் சி கூற்று 1, 3, 4 மட்டும் சரி, 2 தவறு. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி கூற்று 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 44வது வினா பாருங்கள், பொருத்துவ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மீத்திறன் கர்ணின்னு கொடுத்துருக்காங்க, வலசை கொடுத்துருக்காங்க, புலனம், அதுக்கடுத்து கண்டம், அதுக்கடுத்து செயற்கை நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள், மீத்திறன் கர்ணி அப்படின்னா என்னது? மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து 2 வலசைன்னு கொடுத்துருக்காங்க, வலசை அப்படின்னா என்னது? வலசை அப்படின்னா மிக்ரேஷன் இல்லையா, வலசை அப்படின்னா மிக்ரேஷன் சரி. அடுத்து புலனம், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். அடுத்து கண்டம், கண்டம் கொடுத்துருக்காங்க, கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். அடுத்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அடுத்து 45வது வினா பாருங்கள், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர். அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர் யார்? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம், ஏ சுரதா, பி அறிவுமதி, சி காசியானந்தன், டி பாரதியார். இதற்கு சரியான விடை பி அறிவுமதி, பி அறிவுமதி. ஓகே, அடுத்து இஸ்ரோவின் தலைவர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புத்தகத்தில் உள்ள வினாவை தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இஸ்ரோவின் தலைவர் உங்கள் புத்தகத்தில் உள்ளபடி இது வந்து சிவன் சரிங்களா, புத்தகத்தில் உள்ளபடி 46வது வினாவிற்குரிய இஸ்ரோவின் தலைவர் சிவன், உங்கள் புத்தகத்தின் உள்ளபடி சிவன் சரி. அடுத்து 47வது வினா பாருங்கள், தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர். ஏ சத்திமுத்தப்புலவர், பி சலீம் அலி, சி திருவள்ளுவர், டி இளங்கோவடிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஏ சத்திமுத்த புலவர், ஏ
சக்திமுத்த புலவர். அடுத்து 48வது வினா பாருங்க, தமிழை பல விதங்களில் போற்றியவர். இது நம்ம வகுப்பை கவனிச்சிருந்தீங்கன்னா இது இந்த வினாவுக்கு எளிமையாக நீங்கள் விடையளிக்கலாம். தமிழை பல விதங்களை போற்றியவர், ஆப்ஷன் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், டி நெல்லை சுமுத்து. இதுக்கு வந்து சரியான விடை தமிழை பல விதங்களை போற்றியவர் பாரதிதாசன், பி ஆப்ஷன் பாரதிதாசன். அடுத்து பாருங்க 49வது வினா, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஏ தமிழ் நிலம், பி தமிழ் சிட்டு, சி கனிச்சாறு, டி தென்மொழி. இதில் பொருந்தாதது கனிச்சாறு, ஆப்ஷன் சி கனிச்சாறு. அடுத்து பாருங்க பொருத்துகை, இன்றைய ஞாயிற்றுக்கிழமையோட அந்த டெஸ்டினுடைய இறுதி வினா நம்ம, சரிங்களா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய 50வது வினா பொருத்துகை. முதலை செல் பார் முடி புகழ், இது வந்து பொருத்துகை கேட்டிருக்காங்க. முதலை வந்து அப்படிங்கிறது எங்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கும் அது. அடுத்து செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார் அப்படிங்கிறது பெரும்பானாற்று படையில் இடம்பெற்றிருக்கும். முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையில் வரும். அடுத்து புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையில் வரும். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக பயனுள்ளதாக பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 50 வினாக்களையும் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்து வரக்கூடிய அடுத்த ஆண்டுகளுக்கு வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வாகட்டும், இல்லை எஸ்ஐ போலீஸ் தேர்வுகளாகட்டும், டிஆர்பி தேர்வுகளாகட்டும், இது மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, இனிமேல் வார வாரம் நீங்கள் நோட்டு போட்டு இந்த 50 வினாக்கள் வார வாரம் வரக்கூடிய 50 வினாக்களை எழுதினாலே நீங்கள் நிச்சயமாக அரசு பணிக்கு தேர்வாகலாம். இன்றைய வீடியோவை பற்றி நீங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இன்னும் இது போன்ற வீடியோக்கள் வேணுமா, இல்லை எந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.